இன்றைக்கு போனமுறை நாங்கள் உயிர் போற பாதையை பற்றி இறந்த தொடர்பு பற்றி நல்ல விஷயத்தை தான் குட் நியூஸோ பேட் நியூஸ் ஃபர்ஸ்ட் என்று கேட்குறோம். டாக்டர்ஸ் கவுன்சிலிங்ல இருக்கு எல்லாம் குட் நியூஸோ பேட் நியூஸ் ஃபர்ஸ்ட். நாங்கள் குட் நியூஸை சொன்னோம் போனவரை ஒளி மார்க்கத்தில் போகிறது அங்கே போகிற வழியெல்லாம் இத்தனையோ தேவர்கள் வரவேற்கிறார். இது பிரம்மசூத்திரத்தில் இருந்தது. பகவத்கீதையில் கிருஷ்ணா சொல்கிறார், சிவஞான போத சூத்திரத்துக்கு இருக்குது, அதுக்கு விளக்கம் செய்த சிவஞான மாபாடியத்தில் சிவஞான முனிவர் சொல்கிறார். இப்படி வழி வழியாக எல்லாரையும் சொல்லி வந்தது. பகவத்கீதையில் கூட கிருஷ்ணா இப்படி நேரடியாக சொல்லியது, இப்படி வேதங்கள் சொல்லி இருக்கு என்று தான் சொல்லுவேன். ஆனால் இங்கே சுந்தரர் தன்னுடைய டிரெக்ட் கமெண்ட்ரி கொடுக்குறேன், தான் போற பாதையிலே அப்படியே டிரெக்ட் கமெண்ட்ரி என்று சொல்லுவோம். நல்லூர் தேர்திருவிழால கமெண்ட்ரி கொடுக்குற கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ இப்போ கிரிக்கெட் மேட்ச்ல கொடுக்கறத பார்க்குறோம் நாங்கள். அப்போ டிவி வாரத்துக்கு முந்தையெல்லாம் வானொலி தானே. அப்போ அதே மாதிரி இந்த போற பாதையில என்னென்ன இருக்குன்னு சொல்லி கொண்டு போறேன். வந்து எதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து இந்திரன் மால் பிரமன் முதலான தேவர்கள் எல்லாம் வந்து எதிர்கொள்ளும்படியாக செய்து ஒரு வழியில எல்லாரும் வரவேற்கணும். வரமலிவானன் வந்து வாலி தந்தனக்கு, வானன் என்பது சிவகணங்களுடைய தலைவன், அவன் வந்து வரவேற்கிறான். இப்படி 40 விதமான தேவதைகள் வரவேற்பதை பிரம்மசூத்திரத்துல சொல்லி இருக்கு. பிரம்மசூத்திரம் என்பது வேதங்களுடைய வேதாந்தனுடைய சாரம். வேதங்கள் மிக பெரிதாக இருந்ததுனால வியாசரதை சுருக்கி ஒரு ஹேண்ட்புக் செய்தார், அதான் பிரம்மசூத்திரம். அந்த பிரம்மசூத்திரத்தில் தான் சங்கரருடைய உரை இருக்குது, ராமானுஜருடைய உரை இருக்கு, மாத்வருடைய உரை இருக்கு, இது மாதிரி நீலகண்ட சிவாச்சாரியருடைய உரை இருக்கு. அதுல இந்த பாதை போற பாதை இந்த இதெல்லாம் சொல்லிக்கல 40 விதமான தேவர்களை போட்டிருக்கிறார்கள். வருஷத்துக்குரிய தேவதை, மற்றது அந்த தட்சிணாயணம் உத்தராயணம் அதுக்குரிய தேவதைகள், மற்றது பகல் காலத்துக்குரிய தேவதை, ராக்காலத்துக்குரிய தேவதை, மின்னலுக்குரிய தேவதை, வர்ணன் இந்திரன் சந்திரன் பித்ருக்கள், பித்ருலோகத்துல தங்கி போவேன், இது திருமந்திரத்திலையும் போட்டிருந்தது இல்லையா, அங்கெல்லாம் தங்கி நின்று வரவேற்று அப்படித்தான் நம்ம இந்த ஏணி போகுது. என்னால் இப்போ போனவே திருப்பி வரமான் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமி போகிறது. இந்த மூன்று உலகங்களையும் கடந்திருக்கிற அந்த பரலோகத்துக்கு போகிறோம். இங்கே இருக்கிற இவ்வளவு உலகங்களையும் கடந்து அந்த பரலோகத்தில் இருக்கிற பரபிரம்மம் அல்லது பரலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துக்கு போகிறபடியினால இவர்கள் மீண்டும் இங்கே வரமாட்டார்கள் என்றபடியினாலே அவர்களுக்கு இந்த வரவேற்பும் இந்த பிரியாவிடையும் கொடுக்கப்படுகிறது. இது ஒளி மார்க்கம். இது 1000 லட்சத்தில் ஒருவர் போகும்பொழுது அவருக்கு கிடைக்கிற வழி என்று பார்த்தது. போன முறை பார்க்கும் பொழுது மகாலட்சம் நடந்து கொண்டிருக்கு. போன முறை உயிர்கள் போகிற பாதையில் ஒளி மார்க்கத்தை பார்த்தாங்க. குட் விஷ்ஃபுல் திங்கிங். அட்லீஸ்ட் மேனேஜிங் போய் இதுக்கும் போய் கலிசினேஷன்ல இருந்தாலும் இப்படி லைட் அடிக்கிற மாதிரி இருக்காத இல்லையே. சில வேலை தூங்க போயிருக்க ஒன்று நெச்சு கொண்டு போனால் அதுதான் கனவில் வரும். கவனிச்சிருக்கிறீங்களா? அது மாதிரி அந்த மரணப்படுக்கையில் ஒளி மார்க்க பற்றி பற்றி நெச்சு கொண்டு போனால் உண்மையை ஒய்ய ஏதாவது ஒளி மார்க்கம் தெரியுது. அது பார்த்த ஃப்ளைட் அதை பற்றி சொன்னோம். ரெண்டு தான் பாதை பகவத்கீதையில், ரெண்டைத்தான் கிருஷ்ணா சொல்கிறார், ஒளி மார்க்கம் இருள் மார்க்கம், அதுதான் பாதை. ரெண்டு எக்ஸப்ஷன்ஸ், விதிவிலக்குகள் ரெண்டு இருக்கு. அதில் ஒன்று தான் சில ஆன்மாக்கள் பிறந்த உடனே பிறக்கும், இறந்த உடனே பிறக்கும். அங்காளைங்கள் அந்த ஜேனி இந்த ஜேனி எல்லாம் இல்லை, அந்த எட்டி முடியும் இந்த வருஷம் முடியணும் எல்லாம் பார்த்துக்கணும் கிடையாது. நான் கண்டு உடனே அடுத்தது வந்துடும். அது இருக்கிறது. என்னுடைய பரமகுரு சிவக்குடலில் இருக்கிற சச்சிதானந்த சுவாமி அவருடைய பிறப்பை பற்றி சில விஷயங்களை அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தாயாருக்கு குழந்தை பிறந்த உடனே குழந்தை இறந்துடுச்சு. இந்த சைல்டு வந்து ஸ்டில் பர்த், அது டை அதை கொண்டே மோச்சோரையிலேயும் போட்டாச்சு. அதுக்கு பிற்பாடுதான்
வந்து குழந்தை அசையுது என்று சொல்லி திருப்பி குழந்தை எடுத்துக்கொண்டு வந்து தாயிட்ட கொடுத்தது. அவருடைய வருகை, அவர் அந்த வருகை சொல்லிக்க சொல்றார். அந்த ஞாபகம் இருக்குது. அடா மலை, மலைப்பிரதேசம், இது வந்த பாது அதெல்லாம் அப்படியே இதெல்லாம் இருந்தது என்று சொல்லி அந்த அந்த இதுவும் சொல்றார். இந்த ஆன்மா வந்து ஒரு ஆன்மா உயிரை விட்டு உடலை விட்டு போனோம்னா அந்த உடல்ல திருப்பி பிரவேசிக்கும். இது கர்ப்பத்திலேயே நடக்கலாம். கர்ப்பத்தில் நடக்கிறத நாங்கள் இதுல பாக்குறோமே, கிருஷ்ணருடைய அந்த ஏழாவது குழந்தைக்கு நடந்தது. தேவகி எட்டாவது குழந்தை தான் யமன், யாருக்கு? ஹம்சனுக்கு. அப்ப ஏழாவது குழந்தைக்கு என்ன நடந்தது? கர்ப்பத்திலேயே இது இந்த சோல் டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்பெல்லாம் கிட்னி டிரான்ஸ்பிளான், ஹார்ட் டிரான்ஸ்பிளான் தான் நடக்குது, சோல் டிரான்ஸ்பிளான்டே செய்தாச்சு அந்த நாளையில். இங்க இருக்கிற ஆன்மாவை கொண்டு அங்க இருக்கிற வசுதேவருடைய மற்ற மனைவியுடைய கர்ப்பத்தில் வைக்க அங்க பலராமர் வந்தார். அப்படித்தானே கதவு இருக்கு. இதில் வந்து எக்ஸெப்ஷன், விதி விலக்கு பிறந்தோன்னப்படுகிறது. அடுத்தது சிலது வந்து பிரேத ஜென்மம் எடுத்து அலைஞ்சி அலைகிற ஆடிகள் என்று சொல்லுகிறோம். அப்ப அலைகிற ஆவிகளாக தெரிகிறது. அப்ப ரெண்டுதான் மார்க்கம், ரெண்டு விதி விலக்கு. அதுல ஒளி மார்க்கத்தை பற்றி பார்த்து அதுல பார்த்தோம். இதன் பகவத்கீதையில் சொன்னது, மனத்தின் ஆன்மா இரு வழிகளில் பயணிக்கலாம் என வேதம் சொல்லுகின்றது. ஒன்று ஒளி மார்க்கம், மற்றது இருள் மார்க்கம். ஒளி மார்க்கத்தில் செல்லுபவன் மீண்டும் வந்து பிறப்பதில்லை, இருள் மார்க்கத்தில் செல்லுபவன் மீண்டும் புறவியில் வருகிறான். வீட்டிங்கு வந்து வினைப்பறவி சாராமே தான் சுந்தரர் போன பாரு. அதான் இவருக்கு அவ்வளவு வழி எடுப்பது. பிறகு இந்த பக்கம் அவரை காணையில போய் சேர்ந்துட்டார் மகா கைலாசத்தில். அதான் இவ்வளவு வேற இது நடந்தது. அப்ப இப்ப அதுல போறவர் வாரதில்லை, இருள் மார்க்கத்துல போனவர் இந்த சுவர்க்க நரகத்துக்கு போயிட்டு அங்க ஒரு ஷோர்ட் ட்ரிப் படிச்சுட்டு திரும்பி வருகிறார். நாங்கள் கியூபாக்கும் சுவிட்சர்லாண்டுக்கும் யூரோப்புக்கும் போய் வர மாதிரி திரும்பி வரோம். அதுதான் அந்த இருள் மார்க்கம். அப்ப ஒளி மார்க்கத்துல போயிக்க யார் யார் வரவேற்கிறதுன்னு பார்த்தோம். வாகினி தேவன், பகல் தேவதை, அந்த இதெல்லாம் பார்த்து சுந்தரருடைய நேர்முக வர்ணனையும் பார்த்தோம். அதான் இன்றைக்கு படிச்சதே வேற. இந்த ஒளி மார்க்கத்துல தான் அந்த நான்கு சூரியன்கள்ல அப்ராகிருத சூரியன் இருக்கு, அதை கடந்து போறதாயும் பார்த்தோம். இது அவர் தங்கி தங்கி போறது. வளர்வதையில் தேவர் தம்பாலின் மென்னி வளர்வத காலம் போயிருக்கல, தேவர்களோட இருந்து குளர் ஒளி பானுவின் உள்ளே ஒடுங்கி சூரிய மண்டலத்துல நின்று தளர்வின் பிதிர்ப்பதன் தங்கி சசியுள் பிதிர்ப்பதத்துல போய் அங்க பிதிர்ப்புலவத்துல தங்கி சந்திர மண்டலத்துல தங்கி உளதரும் யோகி உடல் விட்டால் தானே உடல் விட்டு போயிருக்க இவ்வளவுக்குள்ளாலையும் போனேன். திருமந்திரத்துல இருக்கு. அது அப்படி இருக்குது. ஏன்னா மகாபாரதத்துல பீஷ்மர் வந்து உத்தராயணம் வரம்பரைக்கு தன்னுடைய பிறப்பை தள்ளி போடுறேன், அவருக்கு இஷ்டமரான பிராப்தி இருந்தது, தன்னுடைய நிச்ச நேரத்தில் உயிரை விடலாம். இப்போ அம்புப்படை கையில் இருந்தாலும் இவர் அந்த காலம் மாறி அங்கால உத்தராயணம் வரம்பரைக்கு அவர் காத்திருக்கிறார்ன்ற செய்தி மகாபாரதத்தில் வருது. ரூட் மாறும் காலநிலைக்கு ஏற்ப. அப்படிதானே, சில பாதைகள் பிளாக் பண்ணப்பட்டு சில பாதைகள் மாறும். அதே தான் காலம் பார்த்து போனார்னு தெரியும். கிருஷ்ண பரபாத்மா நேர இருந்தவர், சிவ சகஸ்ரநாமம் கேட்கிறார் காலாக. ஒரு வேடிக்கையான விஷயம் நேற்று தான் மகன் போனவர். இப்ப மெடிசன் தானே படிக்க போறார். இப்படி இருக்குது, என்ன செய்யறது, எடுக்கலாமோ, என்ன வச்சிருக்கலாமோ, என்ன இது, லைஃப் சப்போர்ட் எடுத்து விடுறது என்று சொல்லி நான் கொஞ்சம் கவனிக்கத்தானே வேணும். அப்ப அவன் என்ன, அப்பா நான் ஐ வில் கிவ் யூ இனஃப் வார்னிங்.
உங்களுக்கு நல்ல வார்னிங் தருவேன் சொன்னு அதுக்கு லைஃப் சப்போர்ட்டுக்கு வரும் என்னடான்னு கேட்டேன். When I start singing Shivapuranam, you know that I am going to take a wife. Shivapuranam padikkal thodanginal mukku vilangonum naan life support edukka poirendu. Adhari Shiva Sahasranamathai Bhishmar kekkiren, adhu Krishna solla kekkiren. Adhanaala nichayama ஆனா ஞானிகள் என்றதுக்கு வரையலையவர் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். விதுரரை ஞானி என்று சொன்னதாக பீஷ்மரை ஞானி என்று சொல்லினேன். இவர் அஷ்ட வசுக்கள் இருவர் தானே, 33 கோடி தேவர்கள் என்று சொல்லுறோம் அல்லோ. அதுல வந்து 11 உருத்திரர்கள், 12 ஆதித்யர்கள், மற்றது அட்ட வசுக்கள். இத்தனை வந்துட்டு பதினொரு உருத்திரர்கள், 12 ஆதித்யர்கள், 31, 2 பேர் அஸ்வினி தேவர்கள். அவ்வளவுதான் 33 கோடி தேவர்கள் என்று சொல்றது. பட்ட வசுக்கள்ல எட்டாவதால் தான் இவர். இப்ப திருப்பியும் அந்த இதுக்கே போயிருக்கலாம். ஏன்னா அங்க இருந்தானே வந்தவர், ஒரு சாபத்து நிமித்தமாகத்தான் அவர் வந்தது. சாம விமோசனம் வந்து அங்க போனவர். சில மரணங்கள் வந்து கொடுத்து வைக்க வேண்டும். இறக்கும் பொழுது ஒரு பால் ஊத்துறதுக்கு தண்ணி வாக்குறது ஒரு நல்ல மரணம். இறக்கும் பொழுது சிவநாமம் சொல்றது, மந்திரம் கேட்டு போறது நல்ல மரணம். தரையிலே படுத்து சாகிறது நல்ல மரணம். ஏன்னா தரையில படுத்து ஜகாடிக்கு அதுக்கு பிராஜித்தா வந்துருக்கு. தரையில இருந்து வந்தாங்க, தரையில தானே படுக்கிறது. இப்பதானே காட்டில முழுகும் வந்தது, அது என்ன இருக்குது. அப்ப ஒவ்வொரு காலங்களுக்கும் வித்தியாசம் வந்து. நாங்க சொல்றது என்ன, வேதனை இல்லாம போறோம். அவர் அந்த நேரம் நித்திரையில வேதனை பட்டாரோ தெரியாது, வேதனை இல்லாம போறோம். நல்ல சா என்றது வேறு, போற பாதை வேறு. இந்த மோட் ஆஃப் டெத்தை தான் நாங்க இங்க சொல்றோம். பேறு இடம் இன்ப மோடு பிணி மூப்பு சாக்காடு என்னும் ஆறு முன் கருவுட்பட்டது. இந்த ஆறு நாங்கள் கருவில ஜனிக்கின்ற காலத்திலேயே வந்துட்டது. பேறு எங்களுக்கு என்னென்ன வாழ்க்கையில வர வேணும், அவன் தந்து வாரது இவன் தந்து வாரது இல்லை, எல்லாம் எழுதி வச்சது கொடுத்து வச்சது வரும், அவ்வளவுதான். இளவு என்னென்ன வாழ்க்கையில நாங்கள் இழக்க போறோம், இது அவை செய்து இவை செய்து எல்லாம் நாங்கள் இழக்கிறது கிடையாது. இது விதிக்கப்பட்டது எல்லாம் இழப்பதான். இன்பம் இருந்தாலும் என்னென்னத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம், வச்சுக்கொண்டு அனுபவிக்காம இருக்கிறது எல்லாம் இருக்குத்தான். எல்லாம் அனுபவிக்க கொடுப்பினம் இல்லாம இருக்கு. பிணி அதெல்லாம் சில பேஷன் வச்சுக்கிறோம். குடும்பம் முழுக்க வைத்தியர்கள், டாக்டர்கள், மகன் வைத்தியர், மருமகன் வைத்தியர், வைத்தியர் வைத்தியர். ஆனா இங்கு ஒருவருமே இல்லை. அது என்னது, எல்லாரும் இருக்கிற வைத்தியர்கள், ஆனா அந்தத்துக்கு ஆபத்துக்கு வைத்திய ஆலோசனைக்கு ஒரு சிறுமி கிடையாது. பேரளவு இன்பமோடு பிணி எங்களுக்கு வேற வியாதிகள், மூப்பு எங்களுக்கு வயோதிபம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி வயோதிபம் வாரதில்லை தான். சாக்காடு, த மோட் ஆஃப் டெத், இந்த டைம் ஆஃப் டெத், பிளேஸ் ஆஃப் டெத், ஹூவில் பி தேர், எல்லாமே ஆரம்பம் கருவிட்பட்டது. கருவிட நாங்கள் வருகின்ற காலத்திலேயே எல்லாம் பொறிச்சு வச்சிருக்க, யாரும் விதியில அப்படியே அசைக்காம கஷ்டப்பட்டு செத்தாரா, அனுபவிச்சு செத்தாரா, வேதனைப்பட்டு செத்தாரா, கத்து செத்தாரா, குளறி செத்தாரா, அதான் இருக்கு. உடல்ல உயிர் வெளியுற வழிகள் வந்து 11. 9 வாசனாலையும் போடும், தொக்குளால போகும், மற்றது உச்சந்தலையால போகும். அதுக்கு முந்தைய இருக்கு, உபனிஷதங்கள்ல இருக்கு. சுஷும்னா நாடி அதை பார்த்து ஒளி மார்க்கத்துல போற உயிர் வந்து சுஷும்னா நாடியால போகும், சுடுமண நாடியால வந்து அப்படி உச்சந்தலைக்குள்ளால வருகிறார். கீழான உயிர்கள் எல்லாம் அப்படித்தான் போகும். ஜனநாங்கம், மலவாசல், செலவாசலால உயிர் போறது, வயிற்றால போகும், என்ன பொக்குளால போறது, எல்லாம் இருக்கு. இருதயத்துக்கு வந்தாலே, இங்க வந்துட்டாலே, இதுக்கு மேல வந்துட்டாலே நல்லதுதான். நம்மளால வாயால மூக்கால கண்ணால போனாலே கொஞ்சம் பெற்ற கண்ணால உயிர் போறது மிகவும் சிறப்பு. கண்ணாலும் சிறசாதம் போறது ஜோடி.
அது எப்படி தெரியும் கல்யாணம் இல்ல கல்யாணம் தெரியாது தெரியாது விவேகானந்தருடைய மரணத்தின் போது உச்சன் தலையில ஒரு ரத்தம் கொடுத்திருந்தேன்னு சொல்லிவிடுறாரு. ஏன்னா அந்த வரலாற்று எங்க இருக்கு? இப்ப கபால தலை தான் நம்ம கோயிலுக்கு அவருக்கு அஸ்மா இருந்தது, கொண்டோல் அஸ்மா. சில திங்ஸ் அங்க இதுல பார்க்க தெரியும், சில அன்பாக அஸ்மா இருந்தது இருந்தது. அப்ப அவ்வளவு இருந்தாலும் கூட அவர் இறக்கும் பொழுது அதால போனதாக சொல்லி நாங்க போற வழியை பார்க்கணுமா? இவர்கள அவர் போற வழி, இவர் போற வழி எல்லாம் பார்த்தாச்சு. இவர் கீழே பார்க்க போனார், அவர் அங்க போனார், அந்த ஃபிளைட்டா, இந்த ஹோட்டலா, எல்லாம் பார்த்தாச்சு. நீ நாம போற வழிய பார்ப்போம். நாம போற வழி இவ்வளவு தெரியாது, சொல்லி இருக்கிறாங்க பார்ப்போம். இருள் மார்க்கம் கொண்டு இருக்கு, வள்ளுவரையே சொல்லி இருக்கிறார். அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். நெஞ்சத்துல அருள் இருந்தால், கருணை இருந்தால் இந்த இருள் மார்க்கத்துல போக வேண்டிய கட்டாயம் வராது என்று வள்ளுவர் சொல்றார். இப்ப இருள் மார்க்கம் உண்டு உண்டு, ஏன்னா சில பேர் இதெல்லாம் பொய்க்கது என்று வேணும். ஆனா அவைக்கு தமிழை பிடிக்கும், தள்ளுவரை பிடிக்கும், வள்ளுவரை குறை சொல்லலாது. அப்ப அதுக்காக போட்டு வைக்கிறது. இப்போ சண்டைக்கு போயிட்டு நாளை சேர்த்து கொண்டுதான் போகுவான், சேர்த்து கொண்டு போக. இதான் நான் நடுக சொல்றது, கூற்றுவன் ஊர்க்கு செல்லும் வழியும் துயரும் பகரேர் பகரேர் மறந்தவர். மறந்து போச்சு, இதெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. சொல்லிருக்கில்லை, போயிக்க அப்படித்தான், ஜமரகத்துக்கு போயிக்க அப்படித்தான் இருக்க பாதை, அது கஷ்டமான பாதை, பொம்மை மிகுந்த பாதை, இடிக்குது தகைக்குது, தாகத்துக்கு தண்ணி கிடையாது, நிழல் கிடையாது, எல்லாம் முள்ளும் அதுவும் இதுவும் அப்படிதான் போகுது அப்பா. அது அது வர போறவங்க வேற இழுத்து கொண்டு தானே போவாங்க, ஜமது வர இழுத்து கொண்டு போறது. ஜமஹீங்கிரர்கள்னு தான் சொல்றது. ஜமத மார்க்கண்டேயருடைய அந்த நாடகமா அந்த காதல நடிச்சிருக்கிறோம், அதெல்லாம் ஜமதூதர் விதைகளை அந்த பாட்டுகள் எல்லாம் இருக்கும். டட்டா நடக்கம தூதுபதி தூதுபதி காணபமிட்டு வேதர்களே கொரடா பாச கயிறங்கி கயிறங்கி கொலை முடி சூட தடியங்கி. இந்த நாடகம் இதுல எல்லாம் அவட ஜவனுடைய தூதர்கள் ஜவன் எல்லாம் வரைக்கும் அவர் எப்படிதான் வரும். இது அதுலேயும் வரும், இதுலேயும் வரும். அப்ப இதுகள் எல்லாம் இப்படி வரையல, இதுதான் அந்த இது. Tell again and again about the cruel hells and the excruciating thirst and pains on the way to the abode of Jam, the lord of death. இது கந்தர் அலங்காரத்துல இருக்கு, அருணகிரிநாதர். குரானும் சொல்லி வச்சிருக்கு, குரான்ல வடிவே சொல்லி இருக்கு. கடைசிய பாருங்க, பின்னர் முதுகுகளிலும் முகங்களிலும் அடித்தவாறு உயிர்களை கப்பற்றி செல்லும் போது நிலைமை எப்படி இருக்கும்? விழுவுதான். அங்க 911 அடிக்கலாம் இல்ல, there is no 911 connection, only one connection, இறைவனை தான் கூப்பிடலாம். அப்ப முதுகிலையும் முகத்திலையும் அடிச்சு அடிச்சு கூட்டிக் கொண்டு போயிடுவோம். மெலக்குள் மவுத்துகள் என்று சொல்றோம், ஜமகிங்கிரர்கள் என்று நாங்க சொல்லுவோம் குரான்ல. மெலக்குள் மவுத் போற பாதை, இது ஒன்றும் பொய் கிடையாது, எல்லாருக்கும் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் பெயர் வித்தியாசமா இருக்கும், கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நியாய தீர்ப்பு எல்லாத்துக்கும் இருக்குத்தானே, நாங்க சொல்ற ஜம தர்மராஜாவுடைய நியாய தீர்ப்பு தானே அவங்க சொல்றது. அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கணும், அவ எங்களுக்கு போனோம்னா உடனே கிடைச்சிருக்கும். இந்த யாத்திரைதான் எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு கிட்ட எடுக்கு, 12 மாசம். எங்களுக்கு ஒரு மாசம் கிட்டத்தட்ட அவைக்கு ஒரு நாள். இப்ப மாசம் மாசம் நாங்க அந்த மாசம் இது கொடுக்குறோமல்லோ, மாசிகம் என்று சொல்லி செய்யறது. செய்ய செய்ய அவைக்கு ஒவ்வொரு நாளும் அங்க போய் செய்யணும். இதுதான் இறந்த பிறகு நாங்க ஐயருக்கு கூட கொடுக்கறது, செம்பு கொடுக்கறது, தண்ணி அங்க தண்ணியா சேரும், கூட கொடுக்கறது நல்லா சேரும், செருப்பு அல்லது பாதனை மிதிவடி கொடுக்கறது அங்க பாதத்துக்கு அணியா செய்யும், பாய் கொடுக்கறது படுக்கையா செய்யும், தான தர்மம் உணவு இந்த புண்டம் எல்லாம் போட்டு அந்த மாசிகம் வந்து தர்ப்பணம் செய்யறோம். 15 தர்ப்பம் மாசிகம் வரும் இருக்கு, சில வேலை 16 வரும் மற்ற திதியை பொறுக்கிறது, மற்றபடி 15 மாசிகம் வரும் அப்படியே திதி.
இது நிச்சயமாக செய்து கொண்டு வர வேணும். சில சில பதினைஞ்சு உண்டா செய்து போட்டு கொண்டா ஐயர் சொல்லி போட்டு போகிறதோட கிடையாது. நோ ஷார்ட் கட். எவ்ரி மந்த் யூ ரிமெம்பர் அந்த திதி அண்ட் டூ த ப்ரேயர்ஸ் அண்ட் ஆஃபர் சம்திங். அப்படி முன்னாடி ஒரு தண்ணியே பால பழத்தை வைக்கலாம் தானே. Because they remember all those things, what they did for you. If you do something, it will just ease their suffering. கொஞ்சம் ஈஸ் பண்ணி கொடுக்கும். அந்த ஈஸ் ஆலே அது இதுக்கு வந்து பிளஸ் பண்ணினா தட் இஸ் அ குட் பிளெஸிங் ஃபார் அஸ். இதுக்கு தான் நாங்கள் அந்த மாச தர்ப்பணம் கொடுத்து அந்த மாசே வந்து அங்கே செத்தா நீங்கள் கொடுக்கலாம். ஓ ரெண்டு இடத்துல கொடுக்கணும்னு சொல்றது இப்ப எத்தனை இடத்துல கொடுக்கலாம் அவரு பிரச்சனை என்ன ஒன்றும் செய்ய விடுறது இல்லை. இப்போ ஒரு இறந்த அங்கே இறந்தா இங்கே பிள்ளைகள் இருந்தா இந்த இடையில இருக்கிறாக்கள் கேட்கறதே யார்கிட்ட கேட்கணும் சொல்றது. நான் அந்த நம்பிக்கை தகுந்த நம்பிக்கையான ஆக்கள்கிட்ட கேட்க வேணும். இது படிச்சாக்களா இருக்க வேணும், இதை பின்பற்ற ஆக்களா இருக்க வேணும். மற்றது அதை சொல்லக்கூடியதா கேட்கும். எப்படியும் அவர்களுக்கு அந்த காலதேச பிரமணம் அந்த அனிட்டா அந்த அவண்ட இது போட்டு நான் எல்லாம் இருந்தேன். அதுல கூட என்ன சொல்றேன், இறந்தோடனே இங்க இறந்தோடனே அங்க இந்தியாவில பிளைட்டுக்கு நிக்கிறவரை தெரியுதா? தேர் இஸ் நோ யூனிவர்சல் டைமென்ஷன் வந்துடும் சோழக்குடனே. ஸோ டிஸ்டன்ட் டசன்ட் மேட்டர். அதுக்குதான் நாங்கள் செய்யறது அமாவாசை பௌர்ணமிக்கு தர்ப்பணம் செய்யறது, மகாலயபட்சம் புரட்டாதி மாதத்துல தீவிர காலம் இப்ப நடக்கிறது, பிதிர்கடன் தானதான் முதல் வந்து 12 மாதங்களுக்கு மாச தர்ப்பணம் செய்வோம். இது 15 பேர் திதி வந்து 28 நாளை கொடுக்க வருமே, திருக்களை விட 15 சில விட 16 வந்துடும் அந்த திதி தொடங்குறத பொறுத்தது. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஐயாவை கூப்பிட்டு தான் செய்யணும். இல்ல வீட்டிலேயே செய்யலாம். அப்படி செய்ய ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய பிராமணர்கள் அப்படித்தான் செய்யணும். மற்றது எங்கட இதில் வந்து நாங்கள் அவர்களை நினைத்து அவர்களோட ஆத்மசாந்தி பிரார்த்தனை அன்றைக்கு ஒரு அவர்களுக்காக ஒரு உணவை படைத்து அவர்களுக்காக ஒரு பிரார்த்தனை செய்து கூப்பிட்டோம்னா சரி. ஆனால் முறைப்படி தர்ப்பணம் செய்கிறார்கள் அன்றைக்கு தர்ப்பணம் செய்யலாம், தீட்சை பெற்றவர்கள் அதை தர்ப்பணமாக செய்யலாம். ஆண்களை கொண்டு செய்து இப்போ நான் வீட்டு தான் செய்கிற வேண்டிய இடம் அது ஏழாதாக்கு அது சொல்றது சுவர்ண சிராத்தம் உண்டு, குண்ட சிராத்தம் உண்டு வீட்டுல செய்யறது. அதுதான் யாரும் செய்யறதுகள் வச்சு அந்த மாங்கல் பிடிச்சு போட்டு அது செய்யறது. அதுக்கு வழி இல்லாதாக்கள் காசு இல்லாதாக்கள் இது செய்யறது காசு இல்லை பண்ணுவேன். ஐயா வாரத்துக்கே தட்சணமான இல்லை வீட்டுல உலகம் வச்சு அதுக்கு வழி இல்லாதாக்கள் ஏழா கண்டத்துல கொண்டே ஒரு காசை தட்சணையா இயற்கை கொடுத்து அது என்றது அது சுவர்ண சிராத்தம். அது ஏழாட்டுக்கு ஆக ஆக த லீஸ்ட் உங்களுக்கு உண்டுமே இல்லாதண்டா ஏதோ 10 or 20 கொடுத்து கோயில் செய்து விட்டுவார். வீட்டில் செய்கிற சிறப்பு தீர்த்ததார்த்தங்கள் செய்யும் பொழுது அந்த தலங்களில் செய்யலாம். தீர்த்தங்கள்ல ராமேஸ்வரத்துக்கு போனால், கீரிமலைக்கு போனால், திருக்குடமலைக்கு போனால் அங்கெல்லாம் செய்யலாம். காசிக்கு அது மாதிரி இல்லத்தில் தான் செய்யணும். இல்லத்தில் செய்தால் தான் அந்த இல்லம் ஆசீர்வதிக்க விடும். வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும் ஐயா இப்படி ஒரு விஷயம் இருக்குது. எங்களுக்கு கல்லறையும் கிடையாது, பெரிய சாமலாக கிடைச்சி விடுறது. இப்போ அதுகள் வந்து வருஷம் வருஷம் உங்களுக்கு வந்து எப்படியும் எங்கள் வீட்டில் செய்யாது. இட்ஸ் நோ ட்ரெடிஷன். அதான் ஐயா சொன்னார் போனவரை புத்தன்ற நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றுபவன் புத்திரன். புத்தன்ற நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவன் அவன் இந்த கடமை செய்து பித்ருக்களுக்கு போகும். அவன் செய்யாட்டி உங்களுக்கு நரகம் புத். அவனுக்கு ஏன் பழக்கி வைக்கல இருந்து அவன் சங்கீதம் பழக்கி வைக்கணும், சொக்கர் பழக்கி வைக்கணும், ஹொக்கர் ஹொக்கி பழக்கி வைக்கணும் என்று இல்லை. அவன் என்ன ஒச்சஸ்ட்ராவை வாசிக்க போறான் இல்லையா? ஏதோ ஒன்று ரெண்டு கொடுப்பறவ விட்டு இல்லதுங்க போய் என்ன இந்த என்ன டீம் எங்கட ஹாக்கி டீம் ப்ளூ ஜேஸ்ல எவ்வளோ போறேன் இதை சொல்லி வைக்கிற அதுக்கும் இதுக்கும் என்னையா ஓட்டம். இப்போ அது சொல்லி கொடுத்து வச்சிருந்தால் அவன் செய்யால் உனக்கு முடிச்சு அதான் சொல்லி வச்சது புத்திரன். அப்படி இல்லாட்டி புத்திரன் தேவையில்லை. என்னென்னால் இந்த கடன் இருக்குத்தானே எங்களுக்கு ஜீன் பூலுக்கு எங்களோட பரம்பரை இடையாளுக்கு உபகரித்த அவ்வளவு கோடிக்கணக்கான முன்னோருக்கு நாங்கள் கடன்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இது இப்படி இருக்கிறோம்னு சொன்னால் அவங்க இன்றைக்கு இப்படி மூல வேலை செய்து இப்படி எல்லாம் கதைக்கிறோம் இப்படி எல்லாம் உரையாடுறோம் வந்தால் இதெல்லாம் இத்தனை பேட்டு உபகாரத்தால் வந்தது சும்மா வரையலுமா?
ஒரு தனி மனிதனால ஒரு தனியாளால இருந்து கொண்டு இப்படி வந்து விரையிறமா? அவங்க அவங்களுக்கு கொடுத்த உபகாரம் பரம்பரைகள் எத்தனையோ பேர் பின்னுக்கு நின்று கல்வி தந்தாக்கள், பேச்சு சொல்லி கொடுத்தாக்கள், எழுத்து தள்ளி தந்தாக்கள், ஊக்குவிச்சாக்கள், வாக்கில் கஷ்டப்படைய உதவினாக்கள், படிக்கிறதுக்கு உதவினாக்கள், பசி கேட்க சாப்பாடு தந்தாக்கள், தாகமா இருக்க தண்ணி தந்தாக்கள், இருக்கடவில் அவருக்கு இருப்பிடம் தந்தாக்கள், புகழிடம் தந்த நாடு, அந்த மக்கள் இப்ப எல்லாம் சேர்ந்து வச்சுதான் நாங்கள் இந்த சச்சங்கம் வந்து விளாசி கொண்டிருக்கிறோம். இதுக்கு பின்னால எவ்வளவு உபயோகப்படுக்கிறாங்க அவர்கள் எல்லாருக்கும் நாங்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் எல்லாருக்கும் இந்த புண்ணிய விலை போகும். பிள்ளை அதை செய்யாட்டி அங்கே அது அற்று போகும். பிள்ளை போடுறதே அதுக்காகத்தான் இந்த பித்ரு கடனை செய்யறது. சிம்பிளா நாங்கள் பித்ரு தேவேப்யோ ஸ்வஸ்தா சொல்லுவோம். ஐயர் வந்து அவரெல்லாம் பிண்டம் போட்டு எல்லாம் இந்த அப்படி போடுறது அப்படி போடுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கருட புராணத்துல இருக்குது, ஆகமங்கள்ல இருக்கு, சிரார்த்த விதியில இருக்கு. இந்த அங்க போகிறதுல எங்களுக்கு உடம்பு வந்துடும். என்ன வேற உடம்பு வரும்? ஜாதனா சரீரம் வரும். ஜாதனா சரீரம்ன்றது எங்கட வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் மாதிரி, வாட்டர் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ட் ப்ரூஃப் வாட்ச் எல்லாம் இருக்கு தானே. கீழே போனாலும் எல்லாம் தண்ணி போகாது, அப்படியே இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த மாதிரி அந்த பொடி கிடைச்சால் அங்க போய் எல்லாம் நடக்கும். அங்க மேல உச்சியில இருந்து கீழே பாறாங்கல்ல சிதற விழுவம், ஆனா உயிர் போகாது. தீட்டில திரும்பி ஒரு ஃப்ரீ லிப்ட் அங்க திரும்பி ஒரு தான் விழுவும், உயிர் போகாது. பஞ்சி ஜம்பில காயம் வராது, வேதனை வராது, பயம் மட்டும்தான் வரும். இது அப்படி இல்லை எல்லாம். அதே மாதிரி நெருப்பில வாட்டுறன்னு சொன்னால் இங்க என்றால் இப்ப நெருப்பு பிடிச்சு சென்றால் 5-10 நிமிஷத்துல கார்பன் மோனாக்சைடு பாய்சனிங்கும் வந்து ஹீட் ஸ்ட்ரோக்கும் வந்து அப்படியே டக்கண்டு நினைவு மயங்கிடும். அரை மணத்தியால ஒரு மணத்தியாவதுல உடம்பு தெரிஞ்சுவோம், அவ்வளவுதான் நாட்டம். இங்க வேறு ஒன்றும் இல்லை. இல்ல ஒரு காணொலி பாத்தீங்கன்னா ஒரு புத்த பட்சி ஒருவர் மணி கொளுத்துறாரு தானே தானே ஒரு காட்டு மேல. இப்ப அது மாதிரி அது ஒரு 5 நிமிஷம் வேதனை, ஒரு 50 நிமிஷத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சு அங்க கொண்டே வச்சால் ஒரு மினிமம் ஒரு 30,000 இயர்ஸ் 50,000 இயர்ஸ் அப்படியே எரிஞ்சு கொண்டே இருப்பாங்க. சில இடங்கள்ல அந்த பாத்தீங்கன்னா அந்த கெபாப் கடையில அப்படி சுத்தி கொண்டே இருக்கும், அப்படியே சுத்தி சுத்தி வாடி கொண்டே இருக்க நாங்கள் அதுல இருந்து வாடிக்கொண்டே இருப்போம். கத்தீக்கிறோம் அந்த உடம்பு வித்தியாசம் எங்க அவ்வளவு காலம் தாங்க வேணும். இது ஹெல்த் ப்ரூஃப் பாடி. அதான் சொல்றது ஜாதனா சரீரம் பூதனா சரீரம் போரால் புரியட்ட ரூபந்தானே ஜாதனா சரீரமாகி இன்ப துன்பங்கள் எல்லாம் நாதனார் ஆணைவிக்க. இறைவன் சொல்ல அவர்தான் கொடுக்கிறது, தான் கொடுக்கிறது கிடையாது. எங்கட கர்மாவின் படி நரகொடு சுவர்க்கம் துய்த்து நரகம் சுவர்க்கம் எல்லாம் போய் அனுபவித்து தீதிலா அணுவாய் பிறகு வந்து அப்படியே ஆன்மாவாக வந்து யோனி சேர்ந்திடும் ஜீவன் எல்லாம் மீண்டும் வந்து பிறக்கும். ரிட்டர்ன் டிக்கெட்ல தான் போறோம் நாங்க, இருள் மார்க்கத்துல போயிருக்கலாம். ஒளி மார்க்கம் வந்து 1-way டிக்கெட், there's no return. இருள் மார்க்கம் ரிட்டர்ன் டிக்கெட், போயிட்டு திருப்பி வரது. அங்கெல்லாம் நரகங்கள் இருக்கு இல்லை என்று சொல்றவர்கள் விதிக்கணும். இது தேவாரத கடப்பவர் தங்கற்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்த கரப்பவர்னா ஒழிச்சு வைக்கிறாங்க, திருத்தம் இல்லையா? ஒழிச்சு வைக்கிறார்கள், கொடுக்க வைக்கிறார்கள் இல்லை என்று சொல்றார்கள். வைக்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார், இறப்பவர் கீய வைத்தார், ஈபவர் கருளும் வைத்தார், கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார், பரப்பு நீர் கங்கை தன்னை படர் ஷடை பாகம் வைத்தார், அரக்கனுக்கு அருளும் வைத்தார். யார் அரக்கன்? ராவணன். ராவணனுக்கு அருள் செய்தவர் இல்லை, அரக்கனுக்கு அருளும் வைத்தார் ஐயன் ஐயாரனாரே. அப்ப நரகம் இருக்குது,
தகதி உண்டன இல்லை என்போர்கள் இங்கெல்லாம் போறதுக்கு இதெல்லாம் இருக்குன்னு சொல்ல யாராவது இல்லை என்று சொன்னீங்கள் என்றால் நரகதி செல்வது ஞாலம் அறியும். இங்க நிச்சயமா நரகத்துக்கு போவீங்களா? உலகத்துக்கு தெரியுமா? ஆனால் கேள்வி இருந்தாலும் இல்லை என்று சொல்லி போனான் போகணும்னு சொன்னான். பரகதி உண்டன இல்லை என்போர்கள் நரகதி செல்வது ஞாலம் அறியும். இரகதி செய்திடுவார் கடைதோறும் துரகதி உண்ணத் தொடங்குவர் தானே. அவர்கள் எல்லாம் போய் ஒவ்வொரு வீடு கூட இழந்து சாப்பிடுவார். இரகதி செய்திடும் இறந்து போய் கடை தோறும் வீட்டு வாசல் தோறும் நின்று துரகதி உண்ணத் தொடங்குவர் தானே. பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டிய இந்த சாஸ்திரங்களை மறப்பவர்களுக்கு இந்த இதுகள் வரும். செத்தாக்களுக்கு போய் மலர்வளையம் வைக்கிறாங்க, அனிவசரி பண்றாங்க, அதெல்லாம் இருக்குதான். அனிவசரி போய் அழுதுட்டு வந்தாண்டு சொல்லுது சிமெட்ரிக்கு போயிடும். இப்போ நாங்கள்லாம் நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். பரமப்படுவார் பெருமனை ஏற்றார் பெருமனை கும்பிட மாட்டார்கள். இரவலர்க்கு ஈ தலையாயினும் ஈயர் ஒரு ஈ இருக்கிற பருக்க கூட இறக்குறாக்களுக்கு கேட்கிறாக்களுக்கு கொடுக்க மாட்டோம். கரகத்தால் நீராட்டி காவை வளர்க்கார் ஒன்று மினாட்டி மரத்துக்கு ஒரு குளத்துல செம்பில தண்ணி எடுத்து ஊத்த மாட்டேன். கரகத்தால் கரகம் என்றது கரகாட்டம் என்று சொல்லி வந்த நிலையில வச்சு கொண்டா கரகம் என்றா கூட நீராட்டி கா என்றா சோலை அல்லது மரம் அதை வளர்க்க மாட்டேன். நரகத்தில் நிற்கிறோ நாளை நீர் நீங்களா நரகத்துல தான் போய் நிக்க போறீங்கள் அங்க சொல்றேன். மறைகள் ஈசன் சொல் வேதங்கள் வந்து அவனுடைய வாக்கு. இன்னைக்கு போய் பிள்ளை எங்களுடைய திருவுர மாநாட்டுக்கு போனது எங்களுடைய கணேசலிங்கம் ஐயா அவர்கள் வந்திருந்தேன். அவர் தான் பேச்சு ஞானத்தின் திருமுரு அந்த அவைக்கு நான் இருந்து அப்போ எனக்கு லம்போதரனுக்கும் நெழுகவே ஒரு சர்ச்சை இந்த வேதங்களை தட்டி. இந்த வேதங்கள் வந்து இந்த வேதங்கள் என்று சொன்னாலும் அது இதுக்கு சச்சுர் சாமம் வேதமா அது இவருடைய வந்ததா என்று கேட்கறதுன்னு சொல்லி மரகள் ஈசன் சொல் அது இவருடைய வார்த்தை வேதமோதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை ஏறுது என்று சொல்லி இருக்கு. இருக்கொடு தேவத்திடம் எம்பினர் ஒருவாள் என்று சொல்லி இருக்கு. சாம வேதம் உகந்தனை என்று சொல்லி இருக்கு. எல்லாம் தேவார திருவாசகங்கள் எல்லாம் இருக்குது. நால் வேதம் ஆரங்கம் ஆனாய் போற்றி என்று சொல்லி இருக்கு. வேத நான்கும் பதினெட்டு ஆறும் விரித்தார்க்கு இடம். வேதம் நான்கு வேதங்களையும் பதினெட்டு புராணங்களையும் வேதங்களுடைய அங்கங்களாகி ஆறு ஜோதிடம் இந்த இதெல்லாம் இருக்குது ஆறு உப அங்கங்கள் அதுகளையும் பிரித்தார்க்கு இடம் என்று சொல்லி சமந்தர் பாடுறேன். இப்ப மறைகள் ஈசன் சொல் வேதங்கள் வந்து இவருடைய சொல்லு. அச்சொல் வழிவரா உயிரை வைக்கும் சிறைகள் மாநிலையம் அங்க ஜெயில் சிஸ்டம் இருக்குது. இந்த லோவின் படி இறைவனுடைய சொல்லின் படி நடக்காதாக்களை வைத்திருக்கிற ஜெயில் சிஸ்டம் தான் அந்த நரகம். இட்ட பணி செய்வோர் செல்வத்தொடு முறையும் பதிகள் உம்பர் உலகங்கள் அதன்படி நடக்கிற ஆக்களுக்கு பதவியும் கொடுத்து ப்ரமோஷனும் கொடுத்து வைத்திருக்கிற இடம்தான் சொர்க்கலோகங்கள். யோனிக்கு எல்லாம் இறைவன் ஆணையினால் இன்ப துன்பங்கள் இவதாகும். எல்லா புறவிகளையும் வந்து இறைவனுடைய ஆணைப்படி அந்த இன்ப துன்பங்கள் வந்து அமைகிறது. சரிதான். அப்ப என்ன ஒரு பாதை இருக்கு போறதுக்கு அந்த பக்கம் இருள் மார்க்கத்துல கஷ்டமான பாதை அங்க நரகங்களும் இருக்கு. சுவர்க்கத்தை பத்தி சொல்லல இது மாணிக்க வாசகர் மாவடு பகிர் என்ன பன்னி பங்க மாவடுன்றது இந்தியாவில தான் இந்த மாவடு ஊறுகா ஊடுறது மாம் பிஞ்ச பிளந்து ஊறுகா ஊடுறது. இந்த மாம் பிஞ்ச பிளந்தா அப்படியே இந்த ஒரு கண் மாதிரி இருக்கும். மாவடு வகிர் என்ன கண் பங்கா அப்படி போன்ற கண்ணுடைய உமையவளை நம்முடைய பங்க பாகத்தினுடையவனே கூப்பிடுவாய் உண்டு பக்கம் கூப்பிடுவாய் கும்பிக்கே இடுவாய் இல்லை கொண்டு கும்பி பாகத்திலையும் போட்டுடுவாய். அது என்ன கும்பி பாகம் வாட்டுறது நெருப்புல அந்நியன் திறப்புடன் திருப்பி பார்த்தா விளங்கும் கும்பி பாகம் கிருமி போஜனம் எல்லாம் இருக்குது. கும்பி பாகம்
இந்த என்ன அப்படியே இன்ஃபர்னோ இன்ஃபர்னோன்னு தான் நாங்கள் இன்ஃபர்னோனா அந்த சூளை மேலே இடிக்கிறது வச்சு பாபிக்கியூ பண்ணுறது எங்க கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பறியேன் என்று மாணிக்க வாசகர் பாடுறாரு. சுவர்க்கலோகமும் இருக்குது இதே மாதிரி, அது 85 லட்சம் சுவர்க்கலோகம் இருக்குது, 28 கோடி நரகங்கள் இருக்குது, நரகம் கூட 28 கோடி, ஆனால் 85 லட்சம் தான் சுவர்க்கலோகங்கள் இருக்குது. தொகர் தொடர் தருமை பதத்தின் மீது சுவர் லோகம் 85 லக்கம் அங்கே. இந்த இதுகளில் வந்து என்னுடைய அந்த என்னென்ன இடங்களுக்கு கூட ரெண்டு இருக்கின்ற இருக்குது, எந்தெந்த லோகங்கள் என்னென்ன இடத்துல இருக்கின்ற இடமெல்லாம் இருக்கு. பூலோக புவர்லோக சுவர்லோக மகர்லோக ஜனலோக அந்த சுவர்லோக என்ற தான் சுவர்க்கலோகம் 3வது கேலக்சி. குஷ்மாண்ட புவனத்துக்கும் காலாக்னிருத்திர புவனத்துக்கும் இடையில தான் 28 கோடி நரகங்கள் இருக்கு. நரகங்களுக்கு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் தான் ஜமதர்மராஜா. சுவர்க்கலோகத்துக்கு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் இந்திரன். சுவர்க்கலோகத்துக்கு இந்த நரகலோகத்துக்கு ஜமதர்மராஜா தான் பார்த்து அங்கே அனுப்புறது. விசா ஆபீசர் வர்றான் சுவர்க்கத்துக்கு. இது 28 கோடி நரகங்களை பற்றி அக்கு வேற ஆணி வேற போட்டிருக்கு. கரெக்டா வாங்கி விழுந்துருவீங்க. என்னண்டா நீங்க போய் பிராயச்சித்தம் செய்வீங்க. இந்த காசியில் எல்லாம் போய் நாங்கள் அந்த தர்ப்பணம் செய்யக்க பிராயச்சித்த கர்மான் இருக்கு. அதில நாங்கள் செய்கிற ஒவ்வொரு பாவங்களுக்கும் சாஸ்திர நீங்கள் இந்த நூல்களை அவமதிச்சிருக்க, சாஸ்திரங்களை எரிச்சது அழிச்சது அந்த பாவம், வீடுகளுக்கு நெருப்பு வச்ச வேலிக்கு நெருப்பு வச்ச பாவம், கருவை சிதைத்த பாவம், மற்றவர்கள மரண்ணுக வைத்த பாவம், ஒழுங்கா மருந்து கொடுக்காத பாவம், பிள்ளையா மருந்து கொடுத்து கொண்ட பாவம், அதெல்லாம் பாவம் தானே. தெரியாம பாவம் தெரியாம செய்தா புண்ணியம் வருது தானே. உங்களுக்கு வீடன் மேலு எறிந்து தெரியாம தான் வில்வத்தை போட்டுக்கொண்டு வந்தவன். சிவபுண்ணியம் வந்ததா இல்லையா? சொல்றார்கள் அபுத்தி பூர்வம் புத்தி பூர்வம், இன்டென்ஷனல் அன் இன்டென்ஷனல் ரெண்டாலையும் பாவம் இருக்கு புண்ணியம் இருக்கு. லோஸ் ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட். நீங்க இதுல போய் பார்க் பண்ணி போட்டு நோ பார்க்கிங்ல பார்க் பண்ணி போட்டு ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னார் வந்துட்டு சொன்னார் ஒரு அந்த டிசபிலிட்டி பார்க்கிங் வச்சிருக்கிறேன் ஒரு ஹார்ட் பர்த்தம் இருந்தது அட்டாக் இருந்தது. இப்போ டாக்டர் நான் 3 ஹவர்ஸ் ஐ எம் ஒர்க்கிங் அவுட் இட் ஜிம் பண்ணார் டெய்லி வெரி குட் சொன்னேன். இந்த பார்க்கிங் சர்டிபிகேட்டே ஒருக்கா சைன் பண்ணா 3 ஹவர்ஸ் ஜிம்மில் உடனே பார்க்கிங் டிக்கெட் இருந்தார். இல்லை இல்லை என்ன இருக்கிறதே 2-3 பார்க்கிங் லாட், அதில் நீர் போகிற பார்க் பண்ணுனா அப்புறம் இன்னொரு தடவை எங்கே பார்க் பண்ணுறது? ஐயோ இப்படித்தான் நான் ஜோயிச்சு இந்த நாள் போய் இதை என்ன விடாரன் பார்க் பண்ண விட அங்கால ஒன்றே பார்க் பண்ணேன். அதில் மரவில் கிடந்தது நோ பார்க்கிங்னு நான் கவனிக்கையில் ஒரு 450 ரூபா டிக்கெட் வச்சுட்டேன் சம்திங்கன்னு சொன்னார். அது அப்படி தெரியாமல் செய்தாலும் அது குற்றம் குற்றம் தான். லோ இஸ் சேம். அப்போ இந்த என்ன சொல்லி கொண்டு வந்தனாங்கல்ல, இந்த 28 கோடி நரகங்கள் இருக்குது. அப்ப இந்த பிராஜி தமிழ் இருக்கு. தாயினுடைய வயிற்றுல இருக்க தாய்க்கு மசக்க வருது, அதே எனக்கு வர தோஷம் பாவம், அதுக்கு ஒரு பிராஜி தமிழ் இருக்குது. தாயுடைய வயிற்றுல இருக்க அப்ப பேரன் சுமந்து கஷ்டப்படுற மேல கீழே இறங்கி நடக்க அது பாவம், அதுக்கு பிராயச்சத்தில் இருக்குது. தாயுடைய வயிற்ற உதைக்கிறான் அதுக்கு பிராயச்சத்தில் இருக்கு. கீழே இறங்கிக்க எவ்வளவு வேதனை கொடுக்குற பிரசவ வேதனை அதுக்கு பிராயச்சத்தில் இருக்கு. பால் குடிக்கல இவ்வளவு வேதனை அதுக்கு பிராயச்சித்தம் இருக்கு. பிறகு எங்கட அவளை படுத்துட்டு கேட்க எங்கட மலங்களாலேயும் மூத்திரங்களாலேயும் இவ்வளவு அழுக்குப்படுத்துறோம் தாயினையும் தாயினை அதுக்கு பிராயச்சித்தம் இருக்கு. சொல்லுக்க காம கூடி தெரிஞ்சது, குருகுண்ட வார்த்தை கேட்காம தெரிஞ்சது, போல் சொன்னது எல்லாம் அந்த பிராயச்சித்தம் கேட்டாதான் எங்களுக்கு விளங்கும். இதெல்லாம் பாவம் உண்டு. அதுதான் பிராயச்சித்தம் செய்ய வேணும்னு சொல்றோம். பிராயச்சித்தம் செய்யறதுதான் இப்ப பாவம் என்னண்டு விளங்குது. இருக்குது அதான் பிராயச்சித்தம் செய்ய மாட்டேங்குது கிடையாது. இது லோஸ் ஆஃப் தி நேச்சர். அவன் கொடுத்து வச்சா அந்த முடி அப்படியே போய்கொண்டு இருக்கு. இதுக்கெல்லாம் பிராயச்சித்தங்கள் உண்டு. தெரிஞ்சதிலே செய்யலாங்கிறது.
இப்ப இன்னும் கொஞ்சம் கூட தெரிஞ்சிட்டு தானே கொஞ்சம் கூட செய்வீங்க. யாழ்ப்பாணம் போட்டு அவங்க கொஞ்ச நாளா இருப்பா, ஒரு வேளை திரும்பி வந்தேன்னா திரும்பி வந்து கொழும்புல வந்து தங்கச்சி ஆக்களுக்கு எல்லாம் சாரி பண்ணி கொடுத்தேன். அம்மாவுக்கு வேண்டி கொடுப்போமோ கொடுப்போம் வேண்டி கொடுக்கல. அம்மா போற இடம் அங்க கேட்டது இங்கட அவன் தந்த சாரி தானா. திரும்பி அப்படின்னு போனா அந்த சாரி கொடுக்கிட்டு அதை இணைச்சே எடுக்காதுன்றான். அவவுக்கும் கொடுப்படம் இல்ல, உங்களுக்கும் கொடுப்படம் இல்ல. அது அடுத்த பிராவிக்கு நீங்க தெரியாது. வஸ்திரதானம் செய்யலாம் தானே, எத்தனையோ ஆக்களுக்கு நீங்க வஸ்திரதானம் கொடுக்கல. அவன் பெயரால எத்தனையோ பேருக்கு கொடுங்க, அவருக்கு போய் சேருங்க. அம்மா சொல்லுவா சரஸ்வதி துணி கொடுத்தா துணி போகும். இப்படி எல்லாம் போயாங்க, நரகுலோக கணக்கு சுவர்குலோக கணக்கு அதெல்லாம் அனுபவிச்சா. இப்ப ஒரு கேள்வி, பாவம் செய்தா கூட இருந்தா நரகத்துல தண்டனை விட்டுட்டு பிறகு என்ன செய்யணும்? அங்க போய் பாவ கணக்கு கூட வேண்டாம், நரகுலோகத்துல போய் நரகத்துல தண்டனை எல்லாம் அனுபவிச்ச பிறகு அதுக்கு பிறகு திருப்பி இங்க வந்து முதல் புல்லா பிறந்து பூடா பிறந்து புழுவா பிறந்து பிறகு மிருகமா பிறந்து அதெல்லாம் முடிய பிறகுதான் மனுஷ பிறப்பி வரும். நரகத்திலே துன்பம் அனுபவித்த ஆன்மாக்கள் பின்பு யாது செய்யும்? அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? தொலையாது எஞ்சி நின்ற கண்ம சேடத்தினாலே, அதுல கொஞ்சம் தான் அனுபவிக்கிறது, மிச்சம் கிடக்குது. திரும்ப பூமியில் வந்து முன்பு தாவரங்களாயும் பின்பு நீர் வாழ்வனவையாயும் பின்பு ஊர்வனவாயும் பின்பு பறவைகளாயும் பின்பு விலங்குகளாயும் பிறந்து புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வெருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரனாகி முனிவராய் தேவராய் அந்த வழி வந்து பிறந்து பின்பு முன் செய்த நல்வினை வந்து பொருந்த மனிதர்களாக பிறக்கும். இப்ப சில பேர் ஏன் இப்படி செய்யணும்டா யோசிக்க தேவையில்லை. அவ அந்த ஜேனியில கொஞ்சம் முன்ன பிறப்பில என்ன மரமோன்னு சொல்லுவாக்களே, என்ன மிருகமோன்னு சொல்லி வந்தாங்க, அதெல்லாம் அந்த வழியில வந்த ஆக்கள் அந்தந்த குறைகள் கொஞ்சம் இருக்கு. அது ஜோதிடத்துல அது வேற சிந்தனை, அதை பொருத்தத்துக்கு பாக்குறது. அடுத்தது வந்து கேக்குற சுவர்க்கத்துல போனவன்னா என்ன நடக்குது? சுவர்க்கத்துல போனான்னாக்கு அவையும் இங்குதான் வரும். சுவர்க்கத்திலே இன்பம் அனுபவித்த ஆன்மாக்கள் பின்பு அது செய்யும். தொடரையாது ஏஞ்சி நின்ற கண்மசுகடத்தினாலே திரும்ப பூமியில் வந்து மனிதர்களாய் பிறக்கும். மனுஷ பிறவி புண்ணியம் செய்து வராது. இவர் வாழ்வதைத்தான் அங்க நாங்கள் பஞ்சாக்கினி வித்தையில சொல்றோமே, அஞ்சு இடங்கள்ல தங்கி நின்று வருகிறது என்று. உயிர் வரைக்குள்ள அஞ்சு இடங்கள்ல தங்கி நின்று வருது, சுவர்க்கத்துல இருக்குது. பிறகு மலையினூடாக வந்து மேகத்தினூடாக வந்து நீருக்குள்ள அவிஞ்சால வருது. பிறகு தாவரங்கள் உணவுகளுக்கூடாக மூண்டாத இடம். ஆண் சாப்பிட்டும் பொழுது அவனுடைய சாப்பாட்டோட போய் உதிரத்தில் கலந்து சுக்கிலத்தில் வருது, நாலாவது இடம். தாயினுடைய கர்ப்பத்திலே போகுது, ஐந்தாவது இடம். உயிர் ஐந்து இடத்துக்கூடாக வருது, ஐந்து இடங்களும் அக்னி பஞ்ச அக்னி அப்படி ஆகுதி பண்ற மாதிரி. முதல் வந்து சொர்க்கம், பிறகு மலை நீர், பிறகு தாவரம் உணவு, பிறகு ஆணுடைய உதிரம் சுக்கிலம், பிறகு பெண்ணுடைய கருப்பை. அஞ்சு இடங்கள்ல தங்கி வருகிறது. பெண்ணென்றிழிந்து மினைக்கீடாய் மெய் கொண்டு வந்து திருமந்திரத்திலே கிடைக்கிறது. இதான் அவர் சொன்ன அந்த பேணி பேதங்களை பார்த்தால் தேவர்கள் 14 லட்சம், மனிதர்கள் 9 லட்சம், மிருகங்கள் 10 லட்சம், பறவைகள் 10 லட்சம், ஊர்வன 11 லட்சம், நீர்வாழ்ன 10 லட்சம், தாவரங்கள் 20 லட்சம், எல்லாமாக 84,100,000.
84 lakhs of ஜோனி வேதங்கள், 224 அண்டங்கள்ல இருக்கு. இதுதான் ஏழு வகை புறப்பு. சில பேர் ஏழு தான் புறவி என்று, ஏழு புறவி இல்லை, இந்த ஏழு வகை. ஒன்றில் ரெண்டு மூன்று தினம் சில உள்ள ரெண்டு மூன்று இல்லை, ஒரு 2000 3000 ரெண்டு மூணு ரெண்டு விட்டுட்டீங்க. ஏழு வகை தோட்டங்கள், வேதங்கள், மரங்கள், நீர் வாழ்வன, தாவன, ஊர்வன, பரப்பன, நால் வகை புறப்பு பேதம். வித்தில் புறப்பன, முட்டையில் புறப்பன, கருப்பையில் புறப்பன, அழுக்கில் புறப்பன, சராயுசம், அண்டசம், சுவேதசம், உட்பிச்சம் என்று சொல்லி சொல்றது. இல்ல கூர்ப்பு எல்லாம் இருக்கு, கூர்ப்பும் கழிவும் உள்ளது சுரக்கும் என்று தொல்காப்பியத்திலே இருக்குது. நான் செய்த பாவத்துக்காக இன்னொன்று அனுபவிக்கிறேன், இன்னொரு ஆள் எனக்கு இதாக வருது என்று சொன்னால், அவருக்கு பாவம் இல்லை தானே, ஏனென்றால் அவர் என்ற பாவத்தை தானே அவர் செய்யவார் செய்விக்கிறார். இதுதான் பியூட்டிஃபுல் காம்பினேஷன். அந்த இந்த ப்ரோக்ராமர் வந்து வெரி, உங்களுக்கு ஒரு பாவம் இருக்குது, அதை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு, உங்களுக்கு உங்களுக்கு மரண பரியந்தத்தில் உங்களோட தாயோடு உடன் இருக்கவும் அவருடைய தாயுடைய கடைசி வாசியை நிறைவேற்ற பாக்கியம் இல்லை என்கிற பாவம் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய தாயாருக்கு மரண பரியந்தத்தில் புத்திரன் பக்கத்தில் இல்லாததும் அந்த புத்திர தாபமும் அந்த இருந்திருக்கு. அப்படிப்பட்ட அந்த காம்பினேஷனை தான் கடவுள் இப்ப தாய் புத்திரனாக இந்த புறப்பட சேர்த்து வச்சு. அவனுடைய கர்மா அதால போகுது, உங்களோட கர்மா இதால போகுது. புரிஞ்சுதா? தசரத சக்கரவர்த்திக்கு புத்திர சோகத்தினாலே இறக்க வேண்டது அவருக்கு சாபம், விதி. ராமன் பிரிஞ்சு காட்டுக்கு போகணும் இருக்கு, ராமர் பயக தசரதிக்கு வர ரெண்டு பேருக்கு மிஷனும் அக்கம்ப்ளிஷ்ட், யுவர் மிஷனும் அக்கம்ப்ளிஷ்ட், ஹர் மிஷனும் அக்கம்ப்ளிஷ்ட் ஆஸ் பர் யுவர் இண்டிவிஜுவல் கர்மா. அப்ப இந்த பாவம் தீருதா அல்லது பாவம் இல்லை? இல்ல, உங்க பாவத்தை நீங்க அனுபவிக்கிறீங்க, அவன் பாவத்தை அவ அனுபவிக்கிறீங்க. பொருந்த பண்ணி அந்த கொடுத்து வைக்காத விளைவை நடத்தி வைத்தார். கல்யாண பொருத்தம் பாக்குறது தெரியாதா? இந்த சம பாவம் பார்த்து பொருத்தி வைக்கிறது கூட்ட கழிக்கிறதுக்கா? இன்னொன்னு நாளை கெடுக்கலாம், எக்ஸ்பிரஷன் ஆஃப் கர்மா இருக்கு, கர்மா எப்படி வெளிப்படுத்தப்படுது. இட்ஸ் நாட் சிம்பிள், விதி மட்டும் இல்லை, அதில் நிறைய இன்டராக்ஷன் இருக்கு. அது நம்ம கூட பார்ப்போம். இதுதான் நம்முடைய புறப்புகள். அதில் மானிட புறவி அரிது, அரிது அரிது மானிடராதல் அரிது என்று சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் ஆதிசங்கரரும் சொல்றார், ஜந்தூனாம் நர ஜென்ம துர்லபம், ஜந்துக்களிலே நர ஜென்மம் எடுப்பது பெரிய அதிர்ஷ்டம். அத இதுல கடவுளுடைய சம்பாஷணையும் வரும், இந்நேரம் நேரம் சம்பாஷித்தார் வித்தியாசம் வித்தியாசம் நாடிசாஸ்திரம் இருக்குது. ஆனால் முழுக்க தெரியாது. கர்மாவில் திருஷ்ட கர்மாண்டு இருக்குது. திருஷ்ட கர்மாண்டால் தெரிஞ்சே தெரியும், இதால இது நடந்தது, இவன் அது செய்தான் இது செய்தான் அதில் நல்லா வந்துட்டான். அது பார்க்க தெரியுது தானே, படித்தான் பாஸ் பண்ணிட்டான், திருஷ்ட கர்மா பார்க்க தெரியுது. அதிர்ஷ்டம் என்றால் பார்க்க தெரியல அவனுக்கு அடிச்சுட்டுதப்பா அதிர்ஷ்டம்.
இல்லையோ என்னுடைய மகனுக்கு சொன்ன மேல் காலேஜுக்கு போயிருக்கேன், இங்கே அதெல்லாம் கெட்டித்தனத்தில் வந்தேன்னு நான். உன்னை விட நல்லா பேசக்கூடியவன் ப்ரெசன்ட் பண்ணக்கூடியவன் எத்தனையோ பேர் இருக்குது. இன்டர்வியூ வரையில் வந்தாலும் ஒன்று ஒரு ரெண்டு தான் வருகுது இல்லையா. உன்னை விட ஸ்கோர் பண்ணினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அது இருக்குது. அதே பள்ளிக்கூடத்திலேயே இதை விட ஸ்கோர் எடுத்தவங்களும் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நாங்கள் வர்றேன்னு சொன்னால் இது முற்புறப்பில் செய்த பலன். என்னுடைய கர்மத்தை கொஞ்சம் கழிக்கிறதா சந்தியா வந்தனம் செய்து ஜபம் செய்து அதுகளெல்லாம் போக போக கர்மா போக அதுதான் வர்றது. மனிதன் அப்பத்தினால் மட்டும் ஜீவிப்பதில்லை என்று இயேசு கிறிஸ்துவினால் சொன்னது இதுதான். அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, தன்னுடைய தர்மங்களால இதுகளால் மாறுது. அப்ப அதிர்ஷ்டம் என்றால் கருத்து தெரியாது, ஆனா வந்திருக்கு. அவன் பெரிய கெட்டிக்காரன் இல்லை என்றாலும் போயிட்டான்டா அது அதிர்ஷ்டம் பண்ணி சொல்ற வேண்டும். திருஷ்டம் என்றா பார்வை, திருஷ்டி என்றா பார்வை, ஆ திருஷ்டி என்றா பார்க்க இயலாது. அதான் அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டலா வச்சுட்டு அதிர்ஷ்டலா வச்சுட்டு சொல்றமே, அதுதான் ஏதோ செய்திருக்கிறான் தெரியல, அது அதிர்ஷ்ட கர்மம். இன்னொன்று இருக்கு திருஷ்டா அதிர்ஷ்ட கர்மம், கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் தெரியாது. இந்த காண்டத்துக்குள்ளால ஜோதிடத்துக்குள்ளால கிரக பலனுக்குள்ளால பார்த்தா என்னென்ன பாவ பலனால இப்படி இருக்குது இப்படி செய்யுமோன்னு சொல்லிவிடும், கொஞ்சம் தெரியும். அது திருஷ்டா அதிர்ஷ்ட கர்மம் புரிஞ்சுதா. ஆனா அதுலயும் எல்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு அந்த இதுக்கு இதை சொல்லி இந்த பிரபுல ஏதோ ஒரு இதுக்கு எக்ஸ்பிரஷன் ஆஃப் கர்மம். இந்த சிவஞான சித்தியால வண்ட சம்ஜுவே தசங்கள் உட்பிச்சம் ஜராயுஷத்தோடு முட்டையில் பிறப்பன, வித்தில் பிறப்பன, கருப்பையில் பிறப்பன, அழுக்கில் பிறப்பன, இப்படி எல்லாம் போய் எண்டரு நாள் பத்து நான்கு நூறாயிரத்தாய் 84,100 பேராயிரம் காண்டி உண்டு பல யோனி எல்லாம் ஒழித்து இப்படி இருக்கிற எத்தனையோ பறவைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு மானிடத்து உரித்தல் மனுஷனா வந்து புறத்தல் எப்படி என்றால் கண்டிடில் இதை பார்த்தால் கடலை கையால் நீந்தினன் காரியங்கான். இந்த பெரிய சமுத்திரத்தை கையால் நீந்தி கரை சேர்ந்தவன் மாதிரி அவ்வளவு அருமை. இந்த மானிட பறவை எவ்வளவு அருமையை பார்த்தீங்களா, எல்லாரும் சொல்லியிருக்கு. ஔவையார் சொல்லியிருக்கிறா அரிது அரிது மானிடராதல் அரிது. சங்கரர் சொல்லி இருக்கிறார் ஜண்டூனாம் நரஜன்ம துர்லபமத. சிவஞான சித்தியார் சொல்லுது இப்படி வந்து மனுஷனா புறக்கிறது கடலை கையால் நீந்திரன் பெரிய கடலை சமுத்திரத்தை கையால் நீந்தி கிடக்கிறார் அவ்வளவு அரிய போறோம். ஏன் மனுஷனா பிறந்தம் என்றது நீ யோசிக்க வேண்டாம். மனுஷ பிறவைத்தான் மனம் இருக்குது, பாவ புண்ணியம் எல்லாத்துக்கும் இருந்தாலும் இங்க பகுத்தறை ஒன்று இருக்கு. உங்களுக்கு ஒரு வே ஆஃப் எஸ்கேப் இருக்கு, பிராயச்சித்தம் செய்யலாம், தவிர்த்து கொள்ளலாம், மனந்திருந்தலாம், அழலாம், நிவர்த்தி பண்ணலாம், இப்படி எல்லாம் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு கீரை சாப்பிடலாம், ஒரு 25 கீரை சாப்பிடலாம், அந்த பாவத்தை கொண்டு இருக்கு. இந்த பகவத்கீதை எடுத்துக்கொண்டு வாங்க, குட்டி புத்தம் அந்த பொட்டி நிறைய இருக்கு. தாவரங்கள் எல்லாம் உணருது சிந்திக்குது டைம் பாக்குது எல்லாம் போட்டுருக்கு. தாவரங்கள் எல்லாம் சிந்திக்குதான் டைம் பண்ணதான் எல்லாம் செய்யுதான் அதெல்லாம் போட்டிருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு அப்போ சொல்லி வச்சது 3 அதிகாரத்துல இறைவனுக்கு நிவேதித்தல் அல்லது அவனுக்கு அர்ப்பித்தல், அதுக்கு பிறகு மிஞ்சி இருக்கிறத சாப்பிடுறவன் ஒரு பாவமும் இல்லை அவனுக்கு, எல்லா பாவமும் போயிட்டது. Those sinful ones who cook for the sake of nourishing their bodies alone. Dr. Shannagar Keeraj Aapada Chalira Mishatande. Vanda Votru Thangalukku Thangale Samachu Thangale Shapittar. Partake of sin only. Sinning Chalirukku. Sinnukku Nivaranam Thavaran Shapittalum Sin Thaan. Ana Idha Shapittar Nivaranam. Adhu Pillan Ees Sinnoda Shapittuvam. Sari Palakka Doshatale Idhanala Padayam Achyam Shapittar Shapittuvam. Iravanukku Nandri Challi Pottu Shapittuvam. தாவர உணவு இறைவனுக்கு அர்ப்பித்து போட்டு சாப்பிடுங்க. அது இல்லாமல் நான் தான் சமைச்சு நான் தான் சாப்பிட்டா எல்லா பாவம் உங்களுக்கு 25
டாக்டர் அங்க எப்படி சொல்லிபோட்டு இங்க இதையும் சொல்லிட்டாரு கேட்டுட்டீங்களே. கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சாப்பாட்டுக்கு முதல் சொல்லுகிறார்கள். சில வேளை அந்த பார்ட்டி பங்கல்ல வேணா பத்து பேர் சாப்பிடுறது கிடையாது. அவ்வளோ இப்போ ஒரு பிறகு கிடையாது ஜஸ்னா காலேஜ் நினைக்கிறேன் ரெண்டு அடுத்த கிழமை ரெண்டு அடுத்த கெட் வேதற்கு இப்போ ரெண்டு வருடத்து எல்லாரும் போகிறையில சில வேலை டைமும் கிடைச்சி வசதியும் கிடைச்சா போகிறது கொண்டு உணவு போடி ஒரு ரெடியாக தள்ளி வச்சிருவாங்க. என்னப்போ போனால் கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன்னா எல்லாம் முடிஞ்சு சாப்பாடு நேரம் துவங்க போது நான் வெளிக்கிட்டு வருவோம் மட்டும் தான் போனது சாப்பிட்றாங்க. என்னோட மச்ச மாமிசம் எல்லாம் இருக்கிறது அந்த கரண்டி இதுன்னு எல்லாம் வந்து இருந்தாலும் கூட அந்த இதுக்கு முதல் என்னுடைய பழைய பிரின்சிபல் கதிர்காமன் நல்ல தூய கிறிஸ்துவர் பண்பட்டு வளர்ந்து பண்பட்ட கிறிஸ்துவர் அந்த நாள் இருந்து அவர் எழுந்திருந்து ஒரு ஜெபம் சொன்னார். அருமையான ஜெபம் அதாவது ஆசீர்வாதத்தை வேண்டி பள்ளிக்கூடத்துக்கு வைத்து இந்த உணவையும் ஆசீர்வதித்து வேண்டும் ஒரு கூச்சவம் இல்லாமல் அங்கே இருக்கிற சைவத்தை மட்டும் பிடிச்செடுத்து சாப்பிட்டு வந்துட்டு அது பிளஸ் ஃபுட். இது எங்கட சைவக்கார சொந்தக்கார வீட்டில் போட்டு சாப்பிட்டாலும் அப்படி வராது இல்லையா அம்மா. அது பிளஸ் ஃபுட், அது ஸ்பிரிச்சுவலி சன்டிஃபை ஃபுட், இட் இஸ் ஆஃபர், இட் இஸ் அ சாக்ரிஃபைஸ். கோயிலில் போய் சாப்பிட்டாலும் இந்த வேலையை அப்படி கிடைக்கும் என்று சொல்லிடுறாங்க. ஆக்களை கொடுக்குறது தான் கோயில் நடக்கிறது. மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று அப்பர் சுவாமி சொன்னார். இனி மனுஷனா பிறந்தது என்னத்துக்கு என்றால் வந்திருந்து இலங்கையில பிறந்து கனடாவில் வந்து அப்படி படிச்சு இப்படி டாக்டரா வந்து இப்படி பரிசரா வந்து இப்படி அக்கௌண்டா வந்து இப்படி செய்வீர்கள் எல்லாரும் கொண்டு சொல்லுவோம் இப்படி இருந்தது அப்படி இருந்தது அதுலயே பெருமையும் அது முடிஞ்சு விட்டு அவனா நான் அப்படி இருந்தாலும் இப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் இப்படி நடத்தினாலும் அப்படி செய்தனால் அது வேறு விழாவாரிய அதுல ஒன்றும் பெருமை கிடையாது. அது ஒன்றுமே பெருமை கிடையாது. பிறந்ததின் நோக்கம் மானுட புறவிதானம் வகுத்தது. இந்த மானுட புறவியை இறைவன் தந்தது வகுத்திருக்கிறது. மன வாக்காயம் மனசால வாக்கால காயம் என்றது உடம்பால ஆனிடத்தைந்து மாடும் அரண்பணிக்காக வன்றோ அரண்பணிக்காகத்தான் தந்திருக்கிறார். இரண்டு பணிக்காக இது ஒன்று சேர்த்து சொல்லி போட்டார். தெரியும் அவருக்கு நீ ஏனப்பா பாலை வீணா உத்தராண்டு நாக்கு தடிக்க கதப்ப வேண்டு தெரியும். ஆனபடியாத்தான் சொன்னார் ஆனிடத்து ஐந்து ஆடும். ஆ என்பது பசு, பசுவிடமிருந்து வருகின்ற ஐந்து திரவியங்களினாடே அபிஷேகம் ஆட்டப்படுகின்ற இறைவனுக்கு தொண்டு செய்ய அன்றோ நாங்கள் மானிட பிரதி எடுத்தோம். பசுவிடமிருந்து பால் தயிர் நெய் கோமயம் கோசலம் ஆவினு கருங்கலம் அரண் அஞ்சாடுதல். பசுவுக்கு சிறப்பு என்னன்னு எங்களுக்கு பால் தாரது கிடையாது. அதுக்கு சிறப்பு இறைவனுக்கு அபிஷேகத்துக்குரிய ஐந்து திரவியங்களை கொடுத்தது. அந்த ஐந்து திரவியங்களால அபிஷேகிக்கப்படுகின்ற இறைவனுடைய பணிக்காகத்தான் நாங்க வந்திருக்கிறோம். வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரந்தனை அச்சித்தர். இங்க இருக்கிற தேவர்கள் எல்லாரும் இங்கதான் வந்து கும்பிட வேணும். கோயில் இங்கதான் ஐயா இருக்கு. முற்றிடமும் கோயில் இல்லை. இந்திரலோகம் சந்திரலோகம் இந்த சொன்னனே இங்க இருந்த விழாவாரிய எத்தனையோ எல்லாம் கதை விட்டுருக்குறேன். இதுல எத்தனையோ கோடி அண்டங்கள் உண்டு. இங்க ஒரு இடமும் கோயில் இல்லையா. இங்கதான் கோயில் இருக்கு. அது குறையா இருக்கிற நிறையா இருக்கிற அதெல்லாம் வேற விஷயம். பட் கோயில் இங்கதான் இருக்கு. இந்திரன் வாரண்டாலும் இங்கதான் வரணும். சந்திரன் வாரண்டாலும் இங்கதான் வரணும். அங்க வந்து புறக்க வச்சிருக்கிறார் பாருங்க எவ்வளவு கருணைய இல்லையா. அப்ப வானிடத்தவரும் வன்மேல் வந்து அரந்தனை அர்ச்சிப்பர். ஊ நெடுத்து உழலும் ஊமர் புறவி எடுத்து உழல்கின்ற ஊமர்கள் எங்களை போன்றவர்கள் ஒன்றையும் உணரார் அந்தோ. அவ்வளவுதான் கதை. கோயிலும் இருக்குது புறவியும் இருக்குது பாலம் இருக்குது தெரிவித்து நாங்கள் இருந்து விஷக்கதை கதைச்சு கொண்டு இல்லையா. அதுக்கு ஏன் பால் இதுக்கு ஏன் அதை கூத்துறது இது ஏனாக்க அந்த கோயிலில் ஐயர் இப்படி செய்கிறார் இந்த கோயிலில் அப்படி நடக்குது அதுக்கும் இதுக்கும் சொல்லி போட்டு
அதுவும் பாவத்தை கேட்க வேண்டியா. இது சிவஞான சித்தியா இல்ல புவனியில் போய் பிறவாமையினால் நாம் போக்குகின்றோம் அவமே. அங்க இருக்கிற தேவர்கள் எல்லாரும் சொல்லிடுமா, நாங்கள் இங்க போய் பிறக்காம எங்களோட காலப்பெல்லாம் வீணா போகுது, இங்க பிறந்தா இவ்வளவு நெல்லமப்பா. ஊர்ல இருக்கிறா சொல்லிவிடும், கனடாக்கு போனா இவ்வளவு நெல்லம் என்ன, அங்க போய் பார்த்தா அடக்கடவுளை இப்படி இருக்கிறாங்க இங்க வந்து. அதனாலதான் அங்க இருந்து சொல்லிடுமா இங்க வருவாங்க. இந்த பூமி சிவனுய கொள்கின்றவார் என்று நோக்கி, இங்க வந்தா தான் சிவனிட்ட போகலாம் என்று நோக்கி, திருமாலாம் அவன் வெறுப்பெய்தவும், திருமால் கூட இங்க வரணும், மலரவன் ஆசைப்படவும் பிரம்மாவும் ஆசைப்படுவன். நம்முடைய திருவாசகத்துல இருக்கு, இதுதான் புறவி ஐயா, இதுதான் இடம், இதுதான் வழி, வந்துட்டம், அடுத்ததுக்கு போகணும். தெரியாம சுத்தி சுத்தி எங்கேயோ நிற்கிறோம். விண்ணென்றிழைந்து வினைக்கீடாய் மெய் கொண்டு என்று சொன்னது, இது ஆர்வனார் சொன்ன, இதை திருப்பி சொல்றோம். பஞ்சாக்கினி வித்தை வர்ற வழி துறக்கம் சொர்க்கத்திலிருந்து வருகிறது, அடுத்தது மிருகமண்டலத்தில் போய் மலையா வருகிறது, மூன்றாவிட நிலத்தில் வந்து பயிர்களோட சேர்ந்து உணவா வருகிறது, நாலாவதா தகப்பன்கிட்ட வந்து அவருடைய ரத்தத்தில் சேர்ந்து சுக்கிரத்தில் வந்து 2 மாசம் கருவை ஆண் சுமக்கிறான். 2 months the father's carry the baby, அதுக்கு பிறகு தான் தாயிடம் போய் 10 மாசம், அப்புறம் கேட்க பிள்ளைக்கு 1 வயசு, இந்த சதாபிஷேகம் எல்லாம் கணிக்கைகளும் இதெல்லாம் பெறும், 1 வயசு பிறக்கைக்கு 1 வயசு பிள்ளைக்கு. மெடிக்கல் டேர்மின் படியும் ஸ்பெர்மட்டோஜெனை ஒரு விந்து உருவாகிறதுக்கு எடுக்கிற காலம் 2 மாசம். பிரம்மசூத்திரம் அதிகாரம் அத்தியாயம் எல்லாம் போட்டுருக்கு, சிவஞான போதத்தில் இருக்கு, திருமந்தத்தில் இருக்கு. ஒரு இடைப்பெண்ணே பாடியிருக்கிறார் ஆண்கள் கர்ப்பத்தை பற்றி. அங்க ஒரு பூங்கோதையார்ன்ற ஒரு பெண்மணி இருந்தார், அவர் இடைப்பெண், அவருடைய கணவனும் ஒரு புலவர், இவ்வளவும் படித்த புலவராக இருந்தது கவனம். ஒரு முறை கணவரை தேடி கொஞ்சம் பேர் வந்திருக்கிறேன், வீட்டுக்கு நேரம் வெளியில போயிட்டே இருந்து கொண்டு திண்ணையில இருந்தியாச்சு. இருந்த உழவர்கள் அரட்டி அடிக்க தொடங்கி போட்டு ஆம்பளைகளோ பொம்பளைகளோ அறிவில கூடினாக்கள் என்று ஒரு குட்டி பாட்டி பண்ணம் அதுக்குள்ள. அப்ப இவர் 2 பேரும் வாக்குவாதப்பட்டு கொண்டிருக்க உள்ளுக்கு இருந்து அவ ஒரு பாட்டு சொன்னார், அறிவில் இளைஞரே ஆண் மக்கள், ஆண் மக்களுக்கு அறிவு குறைவு, ஆண்களுக்கு சந்தோஷப்படுங்க, ஆண் மக்களுக்கு அறிவு குறைவு, மாதர் அறிவின் முதிஞரே ஆவர், பெண்கள் தான் அறிவில் முதிர்ந்தவர்கள் சிறந்தவர்கள், அறிகரியோ அறிவாயாக, தான் கொண்ட சூடறிவர் தத்தையர், பெண்களுக்கு கர்ப்பம் வந்தா தெரியுது, மாதவிடா தள்ளி போகுது, மசக்க வருது, வயிறு வீங்குது தெரியுது, ஆண் மக்கள் தான் கொண்ட சூழறியர் தான், ஆம்பளுக்கு தெரியுதா தனக்கு சூழ் வந்தது, அறிவறி ஒன்று கதைக்கிறீங்க பாட்டு. சச் எ காமன் நாலேஜ், உங்க லோக்கல் ஜஸ்ட் பிசன்ஸ், அதுக்கு சாதாரண குடிமக்களிடையே இருந்து வழங்கி வந்த அறிவு இன்றைக்கு போயிடுச்சு, எங்களுக்கு அறிவு கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா. அப்புறம் என்னோடத்திலேயும் பாடினம் கொங்குமண்டல சதகத்துல, இத கிராஸ் ரெஃபரன்ஸ் என்னோடத்துல, குறுமுனி நேர் தமிழானியன் வாழர் குழாம், அறிவில் இளைஞரே ஆண் மக்கள் என்று அறுதியிட்டு சிறிய விடைச்சி எம்பெருமான் மனைவி சிறந்து வளர் மறுவர சங்ககிரி சேர்வது கொங்குமண்டலமே என்று அவருடைய சம்பவத்தை கர்ப்பாதானம் வருகின்ற வழி வந்துட்டு திருப்பி அங்கால போறது, இதுதான் எங்களுடைய ரிட்டர்ன் ஜேர்னி. டிராவல் ஏஜென்ட் டிஃபரெண்ட், டிக்கெட் டிஃபரெண்ட், டிராவல் பாத் டிஃபரெண்ட், ஏர் ஹாஸ்டஸ் டிஃப்ரெண்ட், ஜமகிங்கிறவர்கள் அவாறது ட்ரெயினில் சாப்பாடு கொடுத்து கொண்டு வரல, நல்லா அடி கொடுத்து அதெல்லாம் டிஃப்ரெண்ட், போகிற பாதை அங்கே போய் கிடைக்கிற அனுபவங்கள் வித்தியாசம், திருப்பி வார வார சொர்க்கத்துக்கு போய் இப்படி வந்து இங்கே வந்து சேர்றோம். இதுதான் நாங்கள் போய் வந்த பாதை, இதில் தான் எங்களுடைய மூதாதையர்கள் போனவர்கள் அங்கே இங்கே இருக்கிறவர்கள் இங்கே இருக்கிறவர்களுக்கு எல்லாம் இப்போ ஒரு பரோல் பீரியட்,
ஒரு விடுமுறை காலம், எல்லாம் இங்க வந்து எங்களோட சஞ்சரிக்கிற காலம் இந்த மகாலய பட்சம். இதனால அவையை நினைந்து அவையின் பெயரால தானங்கள் தர்மங்கள் பூஜைகள் அவர்களுடைய பெயரால செய்கிறது. இந்த 15 நாளும் 14 நாளும் சிறப்பு. அது இந்த பூன பருவம் முடிஞ்சதுலேருந்து அடுத்த அமாவாசை வரைக்கும் இந்த நவராத்திரிக்கு முதல் நாள் வரைக்கும் அப்படி எல்லா நாளும் செய்யலாம். என்ன வேலை எங்களுக்கு செய்யறதுக்கு? நினைச்ச ஒரு இது செய்யறதானே. திருச்சியை பெற்றவர்கள் வீட்டிலேயே தர்ப்பணம் பண்ணேக்க பித்ருதேவ்தான் தரம் தர்ப்பணம் பண்ணுங்கோ, அவைய நினைச்சு பிராப்திங்கோ, கடைசி நாள் படைச்சு எனக்கு படைச்சு அவையை வணங்கி அவையின் இது முடிச்சு பிறகு எங்களை பூஜையை செய்து முதல் சத்தியாவந்தனம் முடிச்சு பிறகு அவையின் பித்ருகாரியம் படைச்சு பித்ரு அதுகள்லாம் முடிச்சு பிறகு எங்களை பழமையான பூஜையை செய்து இதெல்லாம் அது அமாவாசை அது அடுத்த மாசம் தான் வருகிறது. நவராத்திரிக்கு முதல் நாள் நன்றி. மகாலயபக்ஷம் பொதுவா நாங்களா சேர்ந்து செய்யறது. ஆண்கள் தனியாவும் செய்யலாம், தெளிவுக்கு பெண்கள் தொடக்கா இருந்தா என்ன செய்யறாரு, ஆண்கள் தனியும் செய்யலாம், சிலாத்தவர்களெல்லாம் நாங்களே தனியாக செய்யலாம், பெண்களோடக்கா இருந்தால் நாங்களே சமைச்சு தாங்களே செய்யலாம். பெண்களத்தில் வேலை அனுசரணையாக இருக்க மாதிரி சும்மா இருப்பா உங்களுடைய பிறகு தனிமையை செய்கிறது. ஏ வேலையில் இருங்க, வேலையில் இருந்து வந்து நல்லா இருக்குது, நீங்களாக செய்யலாம், ஏன் கஷ்டப்படுத்துவோம். அப்புறம் அதில் அப்புறம் என்ன திட்டம் அந்த பாவம் எனக்கு போகிறேன், எனக்கு வேறு வேலையில் பிரிணிக்கிறேன் போட்டு இப்படி வந்து நாளை சொல்லி கொடுக்க இங்கே மனுஷன் வந்து என்ன வாட்டுதுன்ற அப்புறம் எனக்கு திட்டம் அவ அப்படி சொல்லுங்க.